அண்ணன் வைகோவை ஜெயலலிதா மேயர் எவ்வளவுக்குள்ள திறந்தாழ்ந்து நடத்தினாங்க, அநியாயமா அரசியல் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி எவ்வளவு ஆர்கே நகர்ல தோத்த அணி ஜெயித்துட்டு, அதனால யாரும் அதுக்குள்ள வந்து நீ நான் நான் தான் பெருசுலாம் யாரும் பண்ணல. ஏன் திருமாவளவன் கூட அப்ப திமுக அணி இன்டாக்டா இருக்கும் போது எடப்பாடிக்கு வந்து திமுக அணியில் உள்ள எந்த கட்சியிலையும் ஆப்ஷன் இல்லை, அதனாலதான் அடிமைகள்னு ஒருக்கா பேசினாரு. மற்ற ஸ்டேட்ல பாஜகவின் வெற்றியின் தோல்விக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஜெயித்த திமுக அணி இன்டாக்டா இருக்குது, கமலஹாசன் உள்ள அங்க நுழையிறார், அது ஸ்டாலின் சூப்பர் ப்ளோஸ் நினைக்கலாம். அண்ணாமலை வந்து இவங்க ஜெயலலிதா பற்றி விமர்சனம் பண்ணிட்டாங்கிறதுக்கு என்ன நடந்தது? முத நாள் வந்து எமோஷனலா சிவி சண்முகம் பேசிட்டு போயிட்டாரு. டாக்டர் காந்தராஜ் கேட்க வேண்டிய மாதிரிதான் நம்மளும் கேட்க வேண்டியது இருக்குது. என்ன உங்களுக்கு பற்றுதல் இருக்குது? அப்போ நீங்க வந்து அண்ணாமலை நீக்கினாதான் பாஜக கூட்டணி சொன்னா, இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தெலுங்கானா கவர்னராட்டும் பாண்டிச்சேரி பொறுப்பு கவர்னராட்டும் தொடர்ந்து இருக்காங்கன்னா அவங்க மெரிட் என்ன? மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம்னு தினகரன் கமலஹாசன் சீமானுக்கு வந்து ஒரு 13% ஓட்டு போச்சு. இந்த பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அநீதியை செய்தாருங்கிறத எந்த இடத்திலையும் யார்கிட்ட வேணாலும் வாதிக்க தயாரா இருக்கிறேன், ஆதாரப்பூர்வமா நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியில உள்ள திருநாகர்சனனுக்கு தெரியாதா, இவர் ஜோதிமணிக்கு தெரியாதா, மாணிக் தாகூருக்கு தெரியாதா, ஜெயக்குமாருக்கு தெரியாதா, இவர் விஜயவசந்துக்கு தெரியாதா, இவர் மாநில தலைவரான அழகிரிக்கு தெரியாதா? அப்போ எடப்பாடி கூட போனா தேராது, இவருக்கு பல சமூகங்கள் எதிர்ப்பு இருக்கு, இவரோட வாக்குகளே ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி பாராளுமன்ற தேர்தலில் இல்லாமல் இந்துத்துவாவில் கரையுது, தமிழ் தேசியத்தில் கரையுது. மேலும் இவருக்கு ஆதரவு இல்லாமல் தானே, இவர் பிளஸ் ஓபிஎஸ் ஆதரவு இல்லாமல் தானே இரட்டை தலைமைங்கிறனால ஓபிஎஸ்க்கும் ஷேர் உண்டு. என்ன ஷேருங்கிறது 2024 தெரியும். நம்ம தோல்வியை மண்டு இவர் மட்டுமே நான் பொறுப்பு சொல்ல மாட்டேன், இவரும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் கூட அந்த ஓட்டில் ஓபிஎஸ்க்கு ஷேருங்கிற புள்ளியில் நம்ம தெளிவாக இருக்கக்கூடிய ஆள். அப்போ இப்போ 2024 இவருக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாமல் இவருக்கு ஆதரவு வளையமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக ஜெயலலிதா ஓட்டில் 17% ஓட்டு வந்துட்ட, அப்போ எப்படி காங்கிரஸ் வந்து இவருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அத்மேட்டிக் இருக்கும் நம்போம்? இன்னும் பலரும் வந்து கடைசி நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உரிசல் வராது, அது வரலாம் வராமல் இருக்கலாம், வரதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஜெயித்தவங்க எதனால ஜெயித்தனே அவங்களுக்கு தெரியாது, ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறத வர அவங்க அப்படியே இன்டாக்டா போவாங்க. ஆர்கே நகர்ல மோசமா தோல்வி அடைஞ்சு மக்களவையில் பெரிய வெற்றி, சட்டமன்றத்தில் பெரிய வெற்றின்னு போறாங்க. நம்ம உண்மையை சொல்லுவோம், கலைஞர் கருணாதி பெறாத வெற்றியை ஸ்டாலின் பெற்றுட்டாரு. பாமக டீல் பண்ண விஷயம் பல இதுகளும் உண்மைதானே, டேட்டாவோட தான் நம்ம பேசுறோம், டேட்டாவோட தான் நம்ம பேசுறோம். ஒரு தப்பான கணக்கு போட்டு அதிமுக உடஞ்சிட்டு நம்ம ஆர்கேநகர்ல ஜெயித்திரும் முக ஸ்டாலின் 3வது போய் 13% ஓட்டு எடுத்தாரு, இதே நாம தான் சொல்றோம். அதேவேளை மக்களவைத் தேர்தலில் அந்த அணியை இன்டாக்டா வச்சு கலைஞர் கருணாநிதியோட பெரிய வெற்றி, கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் வெளியேறிய பிறகு 20 எம்பிக்களை பெறல, உதயசூரில் 20 மேற்பட்ட எம்பிக்களை பெற்றுட்டாரு, தனியாட்சிய 21 கொண்டு வந்துட்டாருங்கிறது உண்மை. காலி ஸ்பேட் சிஎஸ் பேட். அப்போ அவருக்கு என்ன பாக்குறாருன்னா, டெபாசிட் வந்து அணியை வச்சு பெரிய வெற்றி பெற்றுட்டு இருக்கோம், அப்ப எல்லாத்தையும் அப்படி இன்டாக்டா வச்சிருவோம் அவர் நினைக்கிறாரு. காங்கிரஸுக்கும் வசந்தகுமார் மட்டும்தான் கன்னியாகுமரியில் டெபாசிட் வாங்கினவர், அவங்களுக்கு இவ்வளோ எம்பி ஆனோடனே அவங்களுக்கு ஏக மகிழ்ச்சி. திருமாவளவன் 0.7% எடுத்தவருக்கு 2 எம்பி ஆனால் அவருக்கும் மகிழ்ச்சி. கம்யூனிஸ்ட் 6.5% ஓட்டு எடுத்தவங்களுக்கு 2 எம்பி ஆனால் அவங்களுக்கும் பெரிய இது. அண்ணன் வைகோவை ஜெயலலிதா மேயர் எவ்வளவுக்குள்ள திறந்தாழ்ந்து நடத்தினாங்க, அநியாயமாக அரசியல் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றி எவ்வளவு குற்றச்சாட்டுகளை மனச்சாட்சியே இல்லாமல் முட்டாள்தனமாக பகுத்தறிவுன்னு பேசக்கூடியவங்களே முட்டாள்தனமாக அசிங்கமாக பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மீறி அண்ணன் வைகோ வந்து 2 தடவை வெற்றி அணியில் இருந்து இன்னும் முட்டாள்கள் அதை திரும்ப திரும்ப எழுதுவாங்க இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படி ஜெயித்தோம், யாரால ஜெயித்தோம், வெற்றிக்கு யார் முக்கிய காரணங்கிறதெல்லாம் அவங்க ஆய்வு பண்ணாம ஆண்டி மோடி ஒரு அணி கட்டணும், அந்த அணி ஜெயித்துட்டு ஆர்கே நகர்ல தோத்த அணி ஜெயித்துட்டு, அதனால யாரும் அதுக்குள்ள வந்து நீ நான் நான் தான் பெருசுலாம் யாரும் பண்ணல. ஏன் திருமாவளவன் கூட 4 வார்த்தை இவர் சீமானுக்கு பாப்புலாரிட்டிக்காக பேசணும், மீண்டும் கலைஞர் பிறந்தநாளில் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டார் இல்லையா. ஸோ அந்த அணி வந்து இன்டாக்டா தான் இருக்கும். எடப்பாடி
வந்து 15% பலத்தோடு இருக்கக்கூடியவர், ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர், அவர்கிட்ட வந்து காங்கிரஸ் 20 சீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ அது கிளியர் ஆகிடுச்சா? அப்போ திமுக அணி இன்டாக்டாக இருக்கும்போது எடப்பாடிக்கு வந்து திமுக அணியில் உள்ள எந்த கட்சியிலையும் ஆப்ஷன் இல்லை. அதனால தான் அடிமைகள் நீ ஒருக்கா பேசினார், திமுக கூட்டணி கட்சியெல்லாம் அடிமைகள் நீ பேசினார். அப்போ அது பாஜக உடனே ஏமாந்துருவாங்க நினச்சாரு. பாஜக யாருமே ஏமாறலை. பாஜக 2019 பார்க்குறாங்க. 2019 இவரை மீறி 17% ஓட்டு காங்கிரஸுக்கு போயிட்டு ஜெயலலிதாவுக்கு ஓட்டல. இது புள்ளி ஓரம் டேட்டா, யாரும் மறுக்க முடியாது. பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் எல்லாம் நம்ம பேசுறதை எடுத்து பார்த்தாங்கன்னா விவரங்கள் கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட புள்ளியில் என்ன அடிப்படையில் இவரால் நம்ம வந்து வாக்கு வங்கியை 19 உயர்த்திட முடியும்? பன்னீர்செல்வத்தையும் இழந்தாச்சு. பன்னீர்செல்வம் வந்து ஒரு 14 தொகுதியில் எல்லா இடத்துலையும் அவர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ மற்ற ஸ்டேட்ல பாஜகவின் வெற்றியின் தோல்விக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் எடப்பாடியால் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தெள்ள தெளிவாக 19 வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஜெயித்த திமுக அணி இன்டாக்டாக இருக்குது. கமல்ஹாசன் உள்ள அங்கே நுழையிறார். அது ஸ்டாலின் சூப்பர் ப்ளோஸ் நினைக்கலாம், அட்மிட் பண்ணவும் செய்யலாம், ஸ்டாலின் அவரோட முடிவு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தோத்த பாராளுமன்றத்தில் தோத்த அணி பன்னீர்செல்வத்தை வெளியேற்றிட்டாங்க. பாஜக அவங்க மோடி பிரதமருங்கிற புள்ளியில் உள்ள பலத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்புமணி அவங்க வந்து ஓரளவு திமுக எதிர்ப்பை விட்டுட்டு திமுகவை நோக்கி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பொய்யான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பலரும் ஊடகத்தில் பேசினா எப்படி நியாயமாகும்? அவங்க சொல்கிறது தப்பாக தான் போகும். அந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸோட கருத்துக்கள் தப்பாக தான் போகும். நம்ம டேட்டாவோட வச்சு பேசுகிறோம். இன்னொன்று அவங்க என்ன வராங்க, மாநில அரசுக்கு எதிர்ப்புன்னு சொல்லி. சரி, மாநில அரசுக்குள்ள எதிர்ப்பு வந்து 2026 தான் தெரியும். அது 24 அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. மாநில அரசுக்கு ஆதரவோ எதிர்ப்போ 24 ரிஃப்ளெக்ட் ஆகாது. நம்ம பலமுறை சொல்லிட்டோம், 1999 திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார். 2001 தோல்வி அடைஞ்சிட்டாரு. 2009 திமுக கழகம் 22 தொகுதிக்கு 18 தொகுதி வெற்றி பெற்றாங்க. 2011 தோல்வி அடைஞ்சாங்க. அப்போ இந்த ஆளுங்கட்சிக்குள்ள ஆதரவோ எதிர்ப்போ மக்களவைத் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. மக்களவைத் தேர்தல் தனி ட்ராக்ல போகக்கூடியது. ஸோ மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. அவர்கிட்ட இருக்கவங்களே வந்து மோடி மேலே பழியை போட்டுக்கிட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் போனதுக்கு பாஜக காரணங்க பிரச்சாரத்தை கடுமையாக பண்ணினாங்க. அப்போ இந்த சூழ்நிலைக்குள்ள ஓட் சீட் கன்வெர்டபிள் கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக இல்லைங்கிற புள்ளியில் தான் அண்ணாமலையை அவங்க எம்பவர் பண்ணுறாங்க. அண்ணாமலையை வந்து இவங்க ஜெயலலிதா பற்றி விமர்சனம் பண்ணிட்டாங்கிறதுக்கு என்ன நடந்தது? முதல் நாள் வந்து எமோஷனலாக சிவி சண்முகம் பேசிட்டு போயிட்டாரு. அப்புறம் எதுவுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கலையே. அப்போ அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டாங்களா? காந்தராஜ் கேட்க வேண்டிய இந்த மாதிரி தான், டாக்டர் காந்தராஜ் கேட்க வேண்டிய மாதிரி தான் நம்மளும் கேட்க வேண்டியது இருக்குது. என்ன உங்களுக்கு பற்றுதல் இருக்குது? அப்போ நீங்கள் வந்து அண்ணாமலையை நீக்கினா தான் பாஜகவோட கூட்டணின்னு சொன்னால் அது நீக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை, அது 19 எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. அப்போ உங்களை நம்பி அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன தான் கண்டிஷன் போட்டாலும் அது வந்து ஃப்ளாப் ஆகும். அதே மாதிரி ஜெயலலிதா இஷ்யூ எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபைட் பண்ணதுக்கும் உங்களுக்கு மனசு இல்லை. இந்த பொசிஷனில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருந்துக்கிட்டு அங்கே உள்ள வெற்றி தோல்வியை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, யூனிஃபார்ம் சிவில் கோடு. இன்றைக்கி யூனிஃபார்ம் சிவில் கோடில் தேவைங்கிறத வந்து ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறதில்ல. பிஜேபிக்கு கூட்டணி கட்சியாக இருந்த அகாலிடல் வந்து தேவை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாயாவதி தேவை தான், ஆனால் பாஜக கொண்டு வரக்கூடிய டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இதில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாடை எடுக்குது. நீ நாம் தமிழர் சீமான் வந்து ஷரியத்தில் தான் சிறந்ததுன்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. எதிர்மனையாக நிற்கிறாரு, போய் ஒரு ஸ்டாண்ட்ல நிற்கிறாரு. நமக்கு அதில் உடன்பாடு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவர் ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட்ல என்ன ஸ்டாண்டு, என்ன முடிவு நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட்ல எடுக்க போறீங்க? ஜெயலலிதா ஒருக்கா யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தணறது காரணம், யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும்னு சொன்னால் பாஜக கூட்டணிக்குள்ளே தான் பெய்யாகணும். அப்போ நீங்கள் பாஜக கூட்டணியை கமிட் பண்ண மாதிரி ஆகுது. அது வேண்டாம்னு சொன்னால் தனித்து தான் பெய்யாகணும். அப்போ நீங்கள் வளமும் போகாமல் இடமும் போகாமல் முடிவெடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறிட்டு இருக்கிறாரு.
முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருக்கனாலதான் இவங்க பாஜக அங்க தோத்துறாதா, தோத்துட்டு நம்ம கிட்ட நம்ம சிட்டாம்ஸுக்கு வந்துடலாமான்னு அவங்க கனவு காண்றாங்க. அது எப்படி ஒரு எம்பி தொகுதிகளை வெற்றி பெற்று தர முடியாத எடப்பாடி பழனிசாமி கிட்ட அண்ணாமலை யாரோ ஏமாறுவார். அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவர், பவர்ஃபுல்லாக பண்ணுறாரு. அவர் வந்து ஈரோடு கிழக்கில் 20,000 ஓட்டில் தான் அதிமுக அணி தோக்கும்னு எதிர்பார்த்தாங்க. 66,000 ஓட்டில் தோத்தாச்சு. அது அண்ணாமலையே சொல்கிறாரு, ஓட்டுக்கு பணம் கொடுத்தும் 66,000 ஓட்டில் தோத்துட்டாருன்னா அப்போ எடப்பாடிக்கு செல்வாக்கும் ஈர்ப்பு சக்தியும் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்டாக உள்ளாட்சி தேர்தலில் ரெட்டலைக்கு இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தபோது 25% ஓட்டு வந்து பாஜக ஒரு 5-30% ஓட்டு வரணும். அந்த ஓட்டு கூட வரலையே. அப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி வெற்றி பெறுங்கிற ரிப்போர்ட்டை எப்படி அண்ணாமலை கொடுப்பாரு டெல்லி அமித்ஷாவுக்கும் சரி மோடிக்கும் சரி? இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தெலுங்கானா கவர்னராட்டும் பாண்டிச்சேரி பொறுப்பு கவர்னராட்டும் தொடர்ந்து இருக்காங்கன்னா அவங்க மெரிட் என்ன? அவங்க வந்து ஆர்கே நகரில் மோசம் பெய்கிறோம், யாரும் இது பண்ணலை, இது பொசிஷன் இப்படி தான் இருக்குங்கிறத உண்மையை சொல்லிட்டாப்புல. அதே எப்படி உண்மையை சொன்ன தமிழிசைக்கு மற்றவங்க கோஆப்ரேட் பண்ணலை, நீங்கள் சொன்னது உண்மை, கட்சிக்கு நிலைமை இப்படி தான் பண்ணுறாங்கங்கிறது உண்மைன்னு சொன்னதுனால அந்த உண்மையை சொல்லி கட்சிக்கு கரெக்டான பொசிஷனை ரிப்போர்ட் பண்ண தமிழிசையை ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலையும் உண்மையான பொசிஷனை சொல்கிறாரு. மோடி லாயலிஸ்டான மோடி சப்போர்டரான நான் உண்மையை வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லாரும் அதை பார்ப்பாங்க. நம்ம வந்து மோடியோ அமித்ஷாவையோ நுணுக்கமான அரசியல் அறிவு மிக்கவர்களையோ ஐபி இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி எல்லாம் வச்சிருக்கவங்கள்ட்ட வந்து பொய்யான தகவலோட கொடுத்துட முடியாது. அதனால தான் நம்ம திமுகவுக்கு எதிர்ப்புன்னு சொன்னால் அது 26ல தான் எதிரொலிக்குமே தவிர மக்களவைத் தேர்தலில் எதிரொலித்தது இல்லை. அதை நம்பி நம்ம பாராளுமன்ற வியூகத்தை வகுக்க முடியாது. அது எடப்பாடியை காப்பாற்றதுக்காக பலரும் பேசக்கூடிய ஒரு பொய் மாலம் அது இருக்கு இல்லைங்கிறது வேற. இருந்தாலும் இல்லைன்னாலும் 26ல தான் அது பிரதிபலிக்கும். அப்போ நம்ம வந்து அதை வெளிப்படையாக உண்மைகளை சொல்கிறோம். இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அண்ணாமலை அலர்ட் ஆயிட்டார், அண்ணாமலை தெளிவாயிட்டார். அவருக்கு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் தெளிவாக தெரியுது, 19 ரிசல்ட் தெரியுது. 19 வந்து அதிமுக கூட்டணியில் கோயம்புத்தூரில் வந்து தனியாக 14 நின்னதோட கீழே போயிட்டு, கன்னியாகுமரியில் தனியாக 14 நின்னதோட கீழே போயிட்டு, இது தருமபுரியில் 14 கீழே போயிட்டு. அப்போ வந்த ஓட்டு ஒரு 15% ஓட்டு வந்திருக்கலாம். வந்த ஓட்டும் ஜெயலலிதா அம்மையார் காமன் சிவில் கோடு வேணும்னு சொன்னதை ஏற்றுக்கொண்ட அதிமுக தொண்டர்கள், வந்த ஓட்டும் இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் வேற எங்கே கட்டுவாங்கன்னு சொன்ன அதிமுக வாக்காளர்கள், வந்த ஓட்டும் ஜவஹர்லால் வந்து வெற்றி பெற்றதுமே புறக்கணித்த பதவியேற்பு விழா மோடியை மதித்து ஜெயலலிதா அம்மையார் ஜவஹர்லால் 2 MLA பெற்றவர், இஸ்லாமிய மக்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியை நடத்தக்கூடிய சகோதரர், அவர் வந்து மோடி வந்ததுனால பாய்காட்டே பண்ணார். என்றாலும் மோடி தன் நண்பர்னு சிறப்பு அழைப்பாளராட்டு வந்து பதவியேற்பாளாவுக்கு ஜெயலலிதா கூட்டிட்டு வந்து மோடியை கௌரவிச்சாங்க. அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்காளர்கள் தான் வந்து 2019 அதிமுக மூலமா இபிஎஸும் ஓபிஎஸும் கேட்டலிஸ்ட் போல்ஸா கான்ட்ரிபியூட் பண்ணி 30% ஓட்டு, 30% ஓட்டுங்கிறது பாஜகவுக்கு ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு பிளஸ் தேமுதிக ஓட்டு பிளஸ் பாமக ஓட்டெல்லாம் சேர்த்து 30% ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு ஒரு 15% ஓட்டு இபிஎஸும் ஓபிஎஸும் கேட்டலிஸ்டா, எஸ் கேட்டலிஸ்டா, கிரியா ஊக்கியா தான். இபிஎஸும் ஒரு கிரியா ஊக்கி தான், ஓபிஎஸும் ஒரு கிரியா ஊக்கி தான். அந்த 45% ஜெயலலிதா ஓட்டு மூணாக போயிட்டு மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம்னு தினகரன் கமலஹாசன் சீமானுக்கு வந்து ஒரு 13% ஓட்டு போச்சு. அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் இன்னைக்கு தனிச்சு கலங்காண்டு நிற்கிறது சீமான் தான். அவர் அரசியலை புரிஞ்சுக்கிட்டாரு, தனிச்சு நிற்கிறதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கு, அது பாராளுமன்றமும் சரி சட்டமன்றமும் சரி ஒரு பேக்கிங் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் தனியாக போறாரு. அதில் வந்து கமலஹாசனும் தினகரனும் லேக்கிங் பிஹைண்ட். அடுத்தபடியா இவங்களை மீறி 17% ராகுல் காந்திக்கு போனது தான் பெரிய அதிர்ச்சி உள்ள ஒரு தகவல். ஆக இவங்களுக்கு அந்த ஓட்டர்ஸ் மேலே கண்ட்ரோல் இல்லை, அந்த ஓட்டர்ஸ் அவங்க விருப்பப்படி மூணாக போயிட்டாங்க. மோடிக்கு வந்த ஓட்டர்ஸும் மோடி தலைமையை விருப்பப்பட்டு வந்தவங்க தான், அதுக்கு வந்து ஒரு கிரியா ஊக்கியாக தான் இருந்தாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, திருமாவளவனுக்கு அடிப்படை செல்வாக்கு வந்து கடைசியாக 0.7% தான். வட தமிழகத்தில் வெற்றி பெறா இருக்கிறாரு அவர் வந்து 9 வெற்றிக்கு அவர் காரணம், 19 வெற்றிக்கு காரணம், 21 தனியாட்சி ஸ்டாலின் வர்றது காரணம். பட் அவர் அடிப்படை ஓட்டு வந்து 0.7% தான். அவர் பாமகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி இல்லைன்னு வரும்போது கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு பழைய சமூக வாக்குகளை வந்து பல மல்டிபிள் பர்சன்டேஜ்
ஹெவியாக கன்சால்டேட் பண்ணி கொடுத்து வெற்றியை கொடுத்துட்றாரு. ஆக அந்த ஓட்டு வந்து ஒரு கேட்லிஸ்டாட்டு பாமக எதிர்ப்புங்க உணர்வில் செயல்படுது. அதிமுக பொதுத்தள கட்சி, இந்த கட்சி ஆரம்ப கட்டத்தில் இந்திரா காந்தி எம்ஜிஆர் உறவில் பார்லிமெண்ட்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் அந்த குடும்பம் தான் செட்டில் ஆகிட்டாங்க. அதுதான் பேசிக்கலி மெஜாரிட்டி ஆட்கள். 77 அந்த கூட்டணி முத ஒரு பெரிய கூட்டணியை தமிழகத்தில் வச்சார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவங்க வந்து ஒரு 4 சீட்டு தவிர பெரும்பாலும் சீட்டை ஜெயித்துட்டாங்க. அப்போவே வந்து அவங்க இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரதமர்னு 77 செட்டில் ஆகிட்டாங்க. 77 செட்டில் ஆகிட்டாங்க. 80 எம்ஜிஆரையும் மீறி அவங்க இந்திரா காந்தி அம்மையாருக்கு போட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தான் எம்ஜிஆர் 84 சரண்டர் ஆகி அது கண்டினியூ ஆச்சு. அதற்கு பிறகு 89 ராஜீவ்காந்திக்கு மூப்பனார் போர் பொலிட்டிக்ஸில் ஜெயலலிதா அம்மையார் 29 சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 91 29 சீட்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து செட்டில்டு மேட்டராட்டு. ஒரு தரப்பு அதிமுக ஓட்டர்ஸ் வந்து இந்திரா காந்தி குடும்பம் தான் அந்த நாட்டு ஆளுங்கிறதுல அவங்க மனசில் உருவாக்கிக்கிட்டாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருக்கலாம், வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் சமூகங்களும் சமூக அதிமுகவினரும் அந்த புள்ளிக்குள்ளே இருக்கிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார். வட இந்திய அரசியல் ஆரம்பித்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் இங்கே இருக்கிற கட்சிகளோட இது எல்லாத்தையுமே வந்து ஆணிவேர் அக்குவேராக சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி கோகுல்.